வணக்கம். என் பேர் சங்கரா சுப்பிரமணியன். நான் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கேன். இது தினேஷ்குமார். நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து திம்பு பூட்டான் வரைக்கும் 6,500 கிலோமீட்டர் பைக்கில் பயணம் மேற்கொள்கிறோம். எந்த விஷயத்துக்காக அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைபர் பாதுகாப்புக்காக, சைபர் சேஃப்டி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, இதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நேபாள் வரைக்கும் 7,500 கிலோமீட்டர் இதே பெண்கள் சைபர் விழிப்புணர்வு பாதுகாப்புக்காக போயிருந்தோம். இந்த வருஷம் குழந்தைகள் அப்படின்றதையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் சார்பான கிரைம் ரொம்ப ஜாஸ்தி, ஆன்லைன் ரிலேட்டட் கிரைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியானதால் அதையும் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம். போயிட்டு வரதுக்கு மொத்தம் 14 நாள் ஆகுங்க. அங்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்க சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூட்டான் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராயல் பூட்டான் போலீஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க. பூட்டான் சைபர் கிரைம் ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அங்கே இருக்க ஒரு காலேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. போகிற வழி எல்லாமே நாங்கள் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், மெயினாக ஸ்கூல்ஸில் இருக்க குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவங்களுக்குலாம் இணையதளத்தில் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்து தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. 6,500 கிலோமீட்டர் இது வந்து பியூர்லி இட் இஸ் அ செல்ஃப் ஃபண்டட். நாங்கள் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் ஓன் செலவில் தான் நாங்கள் போகிறோம். அதேமாதிரி எங்களுக்கும் தனியாக யூடியூப் சேனலோ இல்லை அந்த மாதிரி வச்சு லைக்ஸ்க்காக, வியூஸ், கமெண்ட்ஸ் அதுக்காகலாம் நாங்கள் போகல. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஃபார் சோஷியல் காஸ். சோஷியல் போகிற வழிங்களில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், காலேஜஸ் கம்மி, ஆனால் ஸ்கூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கெடியூல் பண்ணி வச்சிருக்கோம். அங்கேயும் பூட்டான்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அங்கேயும் போய் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நைட்டு போக முடியாதுங்க. நைட்டு நீங்கள் ஹைவேஸில் வந்து ரொம்ப விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 7 மணிக்கு மேலே ஆப்வியஸாக வண்டி ஓட்ட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சைபர் கேம் ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு டேப்லெட்டோ இல்லை மொபைல் ஃபோனோ வச்சு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நிறைய அட்டாக்ஸ் இல்லை வந்து ஹேக்கர்ஸ் இல்லை அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த அட்டாக்குகள் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. எமோஷனல் டேமேஜ், ஒரு குழந்தையை வந்து மனதளவில் எந்த அளவுலாம் புண்படுத்த முடியுமோ மிரட்டுறது, அப்பா அம்மாட்ட சொல்லாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான குற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டூஸ் அண்ட் டோன்ஸ் ப்ரௌச்சர், 3,500 ப்ரௌச்சர் அடிச்சிருக்கோம். அந்த 3,500 ப்ரௌச்சரை எல்லாத்துக்கும் இணையத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து சொல்லி அந்த ப்ரௌச்சரை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இல்லை அங்கே ராயல் போலீஸ், திம்பு கவர்மெண்ட், பூட்டான் கவர்மெண்ட்டுமே சரி, ரெண்டு கவர்மெண்ட்டுமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி. கமிஷனர் சார் தான் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சாங்க. அதேமாதிரி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போதும் சைலேந்திர பாபு சாரை பார்த்தோம், அவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் போய் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு சோஷியல் காஸ்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுங்க, அப்போ தான் விழிப்புணர்வு நிறைய வரும்னு சொல்லி சப்போர்ட் நல்லாவே இருக்குது நமக்கு. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு 10-15 வருஷம் பைக் ஓட்டுறோம். எங்கள் ப்ரொஃபஷனே பைக் ஓட்டுறதான் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் ப்ரொஃபஷன் வேலை அப்படின்றது வேறு. நான் ஒரு சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர், இவங்க ட்ரேடிங் பண்ணிட்டுருக்காங்க, அந்த மாதிரி வேறு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க தான். நாங்கள் பைக் இந்த சோஷியல் காஸ்க்காக போகணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு போனதே 7,000 கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் பைக்கில் போனது. ஸோ அப்படின்றக்கப்ப எல்லா அனுபவமே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டேட்டை தாண்டி போகிறோம். சில ஸ்டேட்லாம் நம்ம போகும்போது மக்கள் கூட்டுறது வந்து பார்க்குறது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் அந்த அனுபவத்தை வச்சு இந்த தடவை இன்னும் கொஞ்சம் சேஃபாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். 14 நாள் ட்ராவல். அங்கே என்ன மாதிரி போட்டோன்னு போவாங்க? 14 நாள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இங்கே போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் ஆகும். ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். பூட்டானில் ஒரு 5 டேஸ் இருக்கோம் நாங்கள். ஸோ ஹெல்மெட் அண்ட் ஜாக்கெட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து கியரிங் பண்ணி தான் போகிறோம். ஸ்பீட் லிமிட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஸ்பீட் லிமிட்டை கடைப்பிடிக்கிறது இல்லை, ப்ராப்பர் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூ, ரைடிங் ஷூஸ் எதுவும் போடுறது இல்லை. ப்ராப்பர் ரைடிங் ஜாக்கெட் ஷூஸ் போட்டு போகிறனால நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்க முடியும். இன்கேஸ் நம்ம எதிர்பார்க்காமல் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸையும் கூட நம்மளுக்கு இம்பாக்ட் இல்லாமல் நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். எல்லோரும் தயவு செஞ்சு சேஃப்டி ஹெல்மெட்ஸ் அண்ட் சேஃப்டி எல்லாமே போட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள்.